வெற்றியாளர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய ஸ்டடி பிளான் குரூப் சேனலில் இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய வீடியோ பதிவு திட்டக்குழுவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் பிளானிங் கமிஷன் அப்படின்ற டாபிக் எக்கனாமிக்ஸில் இருக்குது கிட்டத்தட்ட இந்தியாவில் மிக நீண்ட காலத்திற்கு பயணித்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த நம்ம இந்த திட்டக்குழுவை சொல்லலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இதில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்தியாவில் திட்டக்குழு உருவாக்குவதற்கு முன்னாடி என்னென்ன அமைப்புகள்லாம் இருந்துச்சு வேறு எப்படிலாம் இந்தியாவில் திட்டமிடுதலை கொண்டு வந்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம முதல்ல பார்த்துருவோம் முதல்ல பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் யுஎஸ்எஸ்ஆர் சோவியத் யூனியன் ரஷ்யா அப்படின்றது தான் உலகளவில் திட்டமிடுதலை பற்றி செயல்படுத்திய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர் தான் அவங்க வெற்றி பெற்றதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நாடுகளும் பின்தொடர்ந்து இந்த பிளானிங் திட்டம் தீட்டுதல் அப்படின்ற ஒன்று கொண்டு வராங்க இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அமெரிக்காவில் மிகப்பெரிய பொருளாதார மந்தம் ஏற்படுகிறது இதுவே இம்பார்ட்டண்டான ஒரு டிஎன்பிசி கொஷின்ங்க உலக அமெரிக்காவில் பொருளாதார மந்தம் எப்பொழுது ஏற்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படின்றத மறந்துடாதீங்க அந்த பொருளாதார இருந்து அமெரிக்காவில் மீண்டெழ முடியல இந்த நேரத்தில் தான் யூஎஸ்எஸ்ஆர் என்ன பண்ணாங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் சோவியத் யூனியன் ரஷ்யா வந்து பொருளாதார வளர்ச்சியில் மிகவும் ஓங்கி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்க அதற்கான காரணம் தான் திட்டமிடுதல் அப்படின்றத அவங்க புரிஞ்சிட்டாங்க இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் விஸ்வேஸ்வராயா அப்படின்றவர் என்ன பண்ணுறாருனா திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைக்கிறார் எப்போ பத்தொன்போது முப்பத்தி நாலில் தான் விஷ்வேஷ்வராயா அப்படின்ற ஒரு அடித்தளத்தை அமைக்கிறாரு இதை ஃபாலோ பண்ணி தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்ற ஒரு நூலை எழுதுறாரு அந்த நூலில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாண்டு திட்டத்திற்கான முன்மொழிவை வந்து அதில் சொல்கிறாரு இப்போ நம்ம ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இவர் என்ன சொல்கிறாரு விஸ்வேஸ்வராயா தொடக்கத்தில் என்ன சொன்னார்னா பத்தாண்டுக்கான திட்டங்களை இந்தியாவுக்காக வகுத்து கொடுத்த ஒரு மனிதர் இவரை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இந்தியாவுக்கான பொருளாதாரத்தை திட்டமிடுதலின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு யார் அழைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வராய பற்றி தான் நம்ம அழைப்போம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி அவர் எழுதிய நூட்களை பற்றியும் நமக்கு கேள்வியில் இடம்பெறும் இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் பிளான்டு இண்டியன் எக்கனாமி அப்படின்றதையும் நம்ம மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும் இவர் தாங்க இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார் அதை ஃபாலோ பண்ணி தான் என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஹரிபுராவில் நடைபெறுது அங்கே தான் என்ன பண்ணுறாங்கன்னா தேசிய திட்டக்குழு அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க அதற்கு தலைவராக ஜவஹர்லால் நேரு அவர்களை நியமனம் செய்கிறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேயே தேசிய திட்டக்குழு ஏற்படுத்தினாலும் இந்த அமைப்பு என்ன பண்ணலைன்னா செயல்பட ஆரம்பிக்கலை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் நமக்கு தெரியும் இரண்டாம் உலக போர் அப்படின்றது நடைபெற்றதுனால சரி வேறு தலைவர்கள் யாரும் ஒன்று கூட முடியல அந்த நேரத்தில் காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் நடைபெறாமல் இருக்கும் அதனால் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியல அதனால் இது தோல்வியடையுது இதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பாம்பே திட்டம் அப்படின்ற ஒன்று கொண்டு வராங்க இந்த திட்டத்தை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு எப்போ முன்முடிவு செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இது மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு தோணியிருக்கு இந்த பம்பாய் திட்டத்தில் வந்து எட்டு தொழிலதிபர்கள் ஒன்று திரட்டி இந்த பம்பாய் திட்டம் அப்படின்றத உருவாக்கியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பதினைந்து வருடத்திற்கான தொழில் முதலீட்டு திட்டம் திட்டம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் பிளாண்ட் இந்தியன் எக்கனாமி அப்படின்றதுல விஸ்வசையர் பத்து வருடங்களுக்கான திட்டங்களை வகுத்துருக்காரு இந்த பம்பாய் திட்டம் என்ன பண்ணியிருக்காங்க பதினைந்து வருடங்களுக்கான தொழில் முதலீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க இது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பம்பாய் திட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் காந்திய திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமான் நாராயண அகர்வால் இவரை எஸ் என் அகர்வால் அப்படின்ற பேர்லையும் குறிப்பாங்க ஸ்ரீமான் நாராயண அகர்வால் அப்படின்றத மறந்துடாதீங்க இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடையச் செய்வது என்ன வருடத்துல பத்தொன்போது நாற்பத்தி நாலில் காந்திய திட்டம் ஸ்ரீமான் நாராயண அகர்வால் கொண்டு வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதாரத்திற்கு முன்னுரிமை தராங்க அடுத்ததாக ஒரு திட்டம் வருது அடுத்த வருடமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் மக்கள் திட்டம் அப்படின்ற ஒன்று வருது இந்த திட்டத்தை கொண்டு வருவார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம் என் ராய் அப்படின்றவர் தான் இந்த திட்டத்தை கொண்டு வர்றாரு இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை உற்பத்தி மற்றும் விநியோகத்தை இயந்திரமயமாக்குதல் வேளாண்மை உற்பத்தி மற்றும் விநியோகத்தை என்ன பண்ணுறாங்க இயந்திர மையம் ஆக்குதல் சொல்கிறாங்க மக்களே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அதாவது மேன் பவருக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க மிஷின் பவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட்டும் அடிஷ்னலாக சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வு பொருட்களை அரசே வினி விநியோகம் செய்ய வேண்டும் அரசே என்ன பண்ணணும் கொள்முதல் செய்யணும் அரசே தான் விற்கணும் அப்படின்ற பாயிண்ட்டை எப்போயே வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தஞ்சுக்கு மக்கள் திட்டத்தில் எம் என் ராய் அப்படின்றவர் இந்த திட்டத்தை சொல்லியிருக்காரு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திட்டம் சர்வோதய திட்டம் இந்த சர்வோதய திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அப்படின்றவரு தான் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சர்வோதய திட்டம் அப்படின்ற ஒன்றை கொண்டு வர்றாரு இந்த கேள்வியை நம்ம டிஎன்பிசியில் எதிர்பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வோதய திட்டம் யாருடைய கொள்கைகளை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி மற்றும் ஆச்சாரியா வினோபாபாவின் கொள்கைகளுடன் தொடர்புடையது இவங்க ரெண்டு பேருடைய கொள்கைகளையும் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாரு ஜெயப்பிரகாஷ் நாராயணன் சர்வோதியா திட்டம் அப்படின்ற ஒன்றை கொண்டு வர்றாரு இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் சிறு மற்றும் குடிசைத் தொழிலுக்கு முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தில் அவர் சொல்கிறாருங்க இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா இந்த திட்டத்தை எல்லாத்தையுமே தெளிவாக நான் வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுனா சர்வோதய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுனா மக்கள் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுனா காந்திய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுனா பம்பாய் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு விஸ்வசையர் வந்து அந்த திட்டமிடுதலுக்கான அடித்தளமிடுதல் அப்படின்றத எல்லாத்தையுமே மறக்காமல் நாவ வச்சுக்கணும் இதில் விஸ்வச்யர் தொடர்பான கேள்விகள் அடிக்கடி இடம் பெற்றுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்களில் யார் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்றத மேட்ச் த ஃபாலோயிங்கில் வைக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த திட்டங்களுடைய நோக்கங்களை மேட்ச் த ஃபாலோயிங்கில் வச்சுருக்காங்க வருடங்களை மறக்கவே கூடாது நாற்பது என்ன நாற்பத்தி நாலு என்ன நாற்பத்தஞ்சு என்ன ஐம்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸ்லாம் தொடங்கி நடந் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் நடக்கிறப்போ தான் என்ன ஆகுதுன்னா இந்தியாவில் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பாஞ்சில் சுதந்திரம் ஆகணுமா அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரமான ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க ஒரு பிளானிங் கமிஷனை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இந்த எண்ணம் எதில் எதில் தான் முத முதல்ல இந்த கொள்கை வந்து உதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொழில் கொள்கை இந்தியாவினுடைய முதல் தொழில் கொள்கை இது ரிப்பீட்டட் டிஎன்பிசி கேள்வி தான் அதனால் இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு முதல் தொழில் கொள்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா மைய திட்டக்குழு மற்றும் கலப்பு பொருளாதாரத்திற்கு முன்னுரிமை அளிக்கணும் ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது நாற்பத்தெட்டு தொழில் கொள்கையில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மைய திட்டக்குழுவுக்கு ஒப்புதல் அளிக்கிறாங்க அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மைய திட்டக்குழுவுக்கு எதில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது அப்படின்னா பத்தொன்போது நாற்பத்தெட்டு தொழில் கொள்கை அப்படின்றத மறந்துடக்கூடாது இதை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் மாதம் பதினஞ்சில் திட்டக்குழு பிளானிங் கமிஷன் அப்படின்ற ஒன்று இந்தியாவில் ஏற்படுத்துகிறாங்க இந்த பிளானிங் கமிஷன் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பை சார்ந்த அமைப்பு இல்லை அமைச்சரவை குழு தீர்மானத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது தான் இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி இல்லை நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்றத சொல்கிறாங்க இந்த அமைப்பு அதே மாதிரி ஆலோசனை மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இது என்ன பண்ணோம் ஒரு அட்வைஸை தெரிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அப்படின்றதையும் இதில் மென்ஷன் பண்ணுறாங்க இதனுடைய உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் யார்னால் பிரதமர் இவர் தான் தலைமை சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அடுத்து துணைத் தலைவர் இருப்பார் நான்கு முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க நான்கு பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க இந்த தலைவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருப்பார் இந்தியாவினுடைய முதல் திட்டக்குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இந்தியாவினுடைய முதல் திட்டக்குழுவினுடைய தலைவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கீழே கமான் செக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய கடைசி திட்டக்குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து தலைவர் இவர் தாங்க நிர்வாக தலைவர் தலைவராக பிரதமர் இருந்தாலும் இந்த நிர்வாகத்தை முழுமையாக மேற்கொள்ளக்கூடியவர் யார் அப்படின்னு துணை தலைவர் தாங்க இந்த நிர்வாகத்தை முழுமையாக மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்காங்க இந்த துணைத்தலைவர் அவ்வளோ முக்கியமான ஒரு இந்த திட்டக்குழுவினுடைய முதல் தலைவர் யார்னா குல்சாரிலால் நந்தா அப்படின்றவர் தான் திட்டக்குழுவினுடைய முதல் துணைத் தலைவர் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுறீங்கன்னா திட்டக்குழுவினுடைய கடைசி துணைத்தலைவர் யார் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது குரூப் குருப்பூனில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியும் கூட அதற்கான ஆப்ஷன்லாம் ரொம்பவே எளிமையாக இருந்தது அந்த ஆப்ஷனை படித்தாலுமே யார் அப்படின்றத நீங்கள் எடுக்க மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் திட்டக்குழு எப்போ உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பாஞ்சில் உருவாக்குறாங்க திட்டக்குழு என்ன பண்ணிட்டாங்கன்னா கலைச்சிட்டாங்க டிசால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் திட்டக்குழு எப்பொழுது கலைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணுறாருனா ரெண்டாயிரத்தி பதினாறில் பதி ரெண்டாயிரத்தி பதினாலில் பதவி ஏற்கிறாரு பதவி ஏற்று ஆகஸ்ட் பாஞ்சு உரையில் தான் என்ன சொல்கிறாருனா இது மாதிரி திட்டக்குழுன்னு உண்மை நாங்கள் கலைக்கப் போகிறோம் ரொம்ப காலமாக இருந்தது அதை கழிச்சிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகிறோம் அப்படின்றத அவர் ஒரு அறிக்கையாக ஆகஸ்ட் பாஞ்சில் சொல்கிறாரு கரெக்டாக ஆகஸ்ட் பாஞ்சிலே திட்டக்குழு கலைக்கப்படலை அதுக்கப்புறமா தான் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி கலைக்கப்படுகிறது அப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் மாதம் என்ன டேட் அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவே டிஎன்பிசியிலுடைய ஒரு கேள்வி திட்டக்குழு இந்தியாவில் கலைக்கப்பட்டது எப்பொழுது டிசால்வ் செய்யப்பட்டது எப்பொழுது பிளானிங் கமிஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வி கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என்ன நாளில் கலைச்சாங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த திட்டக்குழுவில் ஸ்டார்டிங் தொடக்கத்தில் என்ன பண்ணாங்கன்னா நான்கு முழு நேர உறுப்பினர்கள் இருந்தாங்க நான்கு பகுதி நேர உறுப்பினர்கள் இருந்தாங்க இந்த நான்கு பகுதி நேர உறுப்பினர்களும் யாராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் அந்தஸ்தில் வகிக்கக்கூடிய அமைச்சர்களாக தான் இருந்தாங்க அடுத்து இந்த நான்கு முழு நேர உறுப்பினர்கள் கடைசி அதாவது இந்த பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் இந்த திட்டக்குழுவின் போது எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு நேர உறுப்பினர்களாகவே எட்டு பேர் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டக்குழு வந்து மாநில அரசுக்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை இந்த திட்டக்குழு பிளானிங் கமிஷன் அப்படின்றது யாருக்கு இம்பார்ட்டன் தரல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன் தரல இது மைய அரசினுடைய ஒரு அமைப்பாக தான் இருந்திருக்கு அப்போ மாநில அரசுக்கு இம்பார்ட்டன் தராது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்திருக்கு இதனுடைய நெறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு பொறுப்பு நெறி அப்படின்றத பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த திட்டக்குழு அப்படின்றது வடிவமைக்கப்பட்டு இருக்குது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டக்குழு இருந்திருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த திட்டக்குழுவினுடைய பணிகள் தேசிய மூலவளங்களை மதிப்பீடு செய்வது முதல் பணினாதே தேசிய இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மூலவளங்களை மதிப்பீடு செய்யணும் ரெண்டாவது மூலவளங்களை மிகுந்த திறன் மற்றும் சமநிலை தவறாமல் பயன்படுத்துதல் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு விதமான இதுவும் இருக்கும் கேரளாவில் ஒரு விதமான இருக்கும் கர்நாடகாவில் ஒன்றா இருக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒன்றா இருக்கும் இது எல்லா விதமான மூலங்களையும் ரொம்ப திறனுடையனும் சமநிலை தவறாமல் பயன்படுத்தணும் அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க மூன்றாவது என்னுடைய பணிகள் என்னென்னா சூழ்நிலைக்கு ஏற்றவாறு திட்டங்களை திறன்பட நடைமுறைப்படுத்துதல் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க திறன்பட திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றத பிளானிங் கமிஷன் சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் கொரோனா அப்படின்ற ஒரு இஷ்யூ நமக்கு நடந்துகிட்ருக்கு இந்த நேரத்தில் எந்தெந்த திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவும் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறதுக்கான ஒரு அமைப்பாகவும் இருந்திருக்கு அடுத்து நான்காவது பணி என்னென்னா ஒவ்வொரு துறையிலையும் குறிப்பிட்ட காலத்தில் எட்ட வேண்டிய இலக்குகளை வகுத்துதல் அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே எவ்வளோ இலக்கு அடையணும் உதாரணத்துக்காக சொன்ன ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே இவ்வளோ இலக்குகளை நம்ம எட்டணும் அப்படின்றத என்ன பண்ணுறாங்க முன்னாடியே அந்த இலக்குகளை வகுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் யார் இருக்காங்க பிளானிங் கமிஷன் அப்படின்றவங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக சிலபஸ் ஆட் பண்ணதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழுவை பற்றியும் நம்ம போகிறோம் தமிழ்நாட்டில் திட்டக்குழு எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மே மாதம் இருபத்தஞ்சில் தான் என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் திட்டக்குழு அப்படின்ற ஒன்று தொடங்குகிறாங்க இந்த திட்டக்குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அளவில் பார்க்குறப்ப பிரதமராக இருக்கார் மாநில அளவில் பார்க்குறப்ப முதலமைச்சர் அப்படின்றவர் தான் இதனுடைய தலைவராக இருக்காங்க அதேமாதிரி இது ஆலோசனை மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இது என்ன சொல்கிறாங்க ஒரு அட்வைசரி பாடி அப்படின்றது தான் குறிப்பிட்றாங்க தற்போது இருக்கக்கூடிய தலைவர் யார் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது தற்போது இருக்கக்கூடிய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னையன் அப்படின்றவர் தான் தற்போது இருக்கக்கூடிய துணைத்தலைவராக இருக்கார் அடுத்து இதனுடைய செயலாளர் யார் திட்டக்குழுவினுடைய தமிழ்நாடு திட்டக்குழுவினுடைய செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனில் மொஷ்ரம் அப்படின்றவர் தான் இதனுடைய செயலாளராக துணைத் தலைவர் பார்த்தீங்கன்னா பொன்னையன் செயலாளர் அனில் மொஸ்ரம் தான் இதனுடைய செயலாளராக இருக்காரு இந்த டாபிக் நான் என்னென்ன புத்தகத்தில் இருந்து எடுத்தேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் பன்னிரெண்டாவது எக்கனாமிக்ஸ் புத்தகம் மற்றும் பனிரெண்டாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் டூவில் இருந்து எடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஷியல் வெப்சைட்டில் இருந்தும் நான் அந்த டாப்பிக்கை எடுத்திருக்கேன் நான் என்னென்ன புத்தகத்தில் இருந்து எடுத்தேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணீங்கன்னா அதற்கான பேஜ் நம்பரை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல்